புரட்சிக்காக உயிரை கொடுக்கறத பெருமையா நினைக்கிறேன். சீன புரட்சிக்காக இதுவரைக்கும் பெண்கள் ரத்தம் சிந்தனதில்ல. முதல் தடவையா நான் அதை செய்ய போறேன். எங்க நாட்டில் நடக்கிற இந்த புரட்சியை பத்தி மற்ற நாடுகளுக்கு தெரியாத. இது எல்லா நாடுகளுக்கும் தெரிய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மக்கள் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் பசி பட்டினியோடையும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே தொடங்கணும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மண்ணை விட்டே போக போறேன். இந்த ரெண்டு குழந்தைகளும் அனாதை ஆகணும்னு யோசிச்சீங்க. என் குழந்தைங்க என்னைக்கும் அனாதை ஆக மாட்டாங்க. மரணத்தை பார்த்து எனக்கு பயமும் இல்ல, சாக போறோம்னு எனக்கு கவலையும் இல்ல. எங்க நாட்டு மக்களுக்காக நான் செய்ய போற இந்த தியாகத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ना विटिटे सुंद्र तायोड सन्ोषमापांग नंबिक ना सीधन इत रहा बदल से आगण நீதி உண்டியல்கள முக்கியமான இடங்கள்ல வைங்க. இது நம்ம நாடு இல்ல, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ் சார். மிஸ்டர் சுன் ஓய்வு எடுக்கட்டும், தொந்தரவு பண்ணாதீங்க சார். வாங் ஜோங், நேரமாச்சு, எழுந்திரு. ஏல 3 நிமிஷத்துல எழுந்திரு. சரி. எழுந்திருச்சிட்ட. நானும் உங்களோட கோஞ்சாவுக்கு வரலாம்னு இருக்கேன். என்ன பேசுற? நேத்து நம்ம கமிட்டில என்ன முடிவெடுத்தோன்னு மறந்துட்டியா? மீட்டிங் நடத்துனதே வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கு. நம்ம போராட்டத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் நிதி திரட்டறதுக்கு ஒண்ணு அனுப்பலாம் தான முடிவு பண்ணோம். அதுக்காக என்ன இங்கே இருக்க சொல்றியா? இதெல்லாம் வெளிநாட்டுல கிடைச்ச நிதி. அங்க வாழ்ற சீன மக்கள் கொடுத்தது. அவங்க என்கிட்ட சில வேலைகளை ஒப்படைச்சிருக்காங்க. நமக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன வேலைய நான் செய்ய கூடாதா? என்ன நீ புரியாம பேசுற? கமிட்டில முடிவு பண்ணத மறந்துட்டு நீயா உஷ்ணத்துக்கு எதுவும் பேச கூடாது. நிறைய பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. குட்டி யாரு? ஏய் ஜோஹன், ஜூ ஜோஹன். நம்ம போராட்டத்துக்கு உதவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா. நான் வாங் ஜாங். குவாஞ்சோல நடக்கிற நம்ம ரகசிய வேலைகளை இவதான் பாத்துக்கறா. சரி, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவினு ஊரே நம்ப வைங்க. இல்ல, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. முடியாது. ஏன் முடியாது? யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? போர்ல சாகிறது கூட ரொம்ப சுலபம், இங்க வாழறது தான் கஷ்டம். நான் சொல்றது புரியுது இல்ல? குவாங்சாவுல ஆரம்பிக்கிற புரட்சி சிங் ஆட்சியை அழிச்சிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கை கடிகாரத்தை வச்சுக்கோ. போராட்டம் ஆரம்பிக்கும் போது என் கை கடிகாரத்திலையும் அதே நேரத்தை காட்டும். இதுல $3,00,000 இருக்கு. என்னோட சார்பா இதை வச்சுங்க. இது என்னால முடிஞ்சது. காலங்காலமா நாங்க வச்சிருந்த பரம்பரை வீட்டை வித்துட்டோம். மிஸ்டர் சுன், நாங்கெல்லாம் வெளிநாட்டில் வாழற சீனர்கள்னு சொன்னீங்கல்ல. என்ன இருந்தாலும் சீனா தான் எங்க தாய்நாடு. சிங் அரசாங்கத்தை ஒழிச்சே ஆகணும். தாய்நாடு கஷ்டத்தில் இருக்கும்போது தாத்தா சொத்து ஒன்றும் முக்கியம் இல்லை. எடுத்துக்கோங்க. புரட்சியில் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா இதை திருப்பித்தர பல தலைமுறைகளாகும். வேற யாராவது வாங்க.
முக்கியத்தை இருந்ததால புல்லட்லேருந்து தப்பிச்சிட்டேன். இப்போ குண்டு போட போகிறாங்க. எது காப்பாற்ற போகுதுன்னு பார்க்கலாம். ஃபயர்! மகாராணி, சுன்வன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு தான் சொல்றாங்க. 10 வருஷமா வெளிநாட்டில் தான் இருக்காராம். அவரை கைது செய்யறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. சுன்வன் கண்ணில் பட்டனா நமக்கு தெரிவிக்கணும்னு வெளிநாட்டில் இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம மற்ற நாடோட அரசாங்கத்துக்கிட்டையும் இதை பத்தி நாங்க தெரிவிச்சாச்சு. ஆனா சுன்வன் ரகசிய கூட்டங்களை கூட்டுறதா சொல்றாங்க. ஆளுங்களை சேர்க்கறது, நிதி திரட்டுறது, ஆயுதங்களை வாங்குறதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிகைப்படுத்தி பேசாதீங்க. சுன்வன் இது வரைக்கும் நம்ம கண்ணில் மாட்டல. அவன் என்னைக்கு கண்ணில் மாட்டுறானோ அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஆட்சியை தைரியமாக தொடரலாம். சுன் இது வரைக்கும் கொடுத்த பிரச்சனைகளே ஜாஸ்தி. ஒரு போராட்டம் முடிஞ்சிட்டதுன்னு நிம்மதியாக இருந்தா அடுத்த போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. சுன் எல்லாரையும் வார்த்தைகளாலேயே மடக்கிடுறான். அதனால் எல்லாரும் அவன் பக்கமாகவே போய் சேர்ந்துக்கிறாங்க. அவன் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை தான். அவன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் அவனை நாங்கள் கொன்னுடுவோம். ஆமாம் ராணி, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. இப்பவே போய் அவனையும் அவன் ஆட்களையும் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்கிற கூட்டம் மொத்தத்தையும் அழிச்சிடுறோம். எதுக்கு இப்ப கத்துறீங்க? எப்ப பார்த்தாலும் அந்த சுன்வனை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அவனை அழிச்சிட்டா மட்டும் நம்ம பிரச்சனை தீராது. முதல்ல எங்கேயும் போராட்டம் நடக்காம பாத்துக்கங்க. ஒருவேளை போராட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த போராட்டத்துல எல்லாரையும் அழிச்சிடுங்க. மட்டும் அதை அடமான வச்சாலும் போராட்டம் நடக்கிறதால உங்களால் நெருங்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு உங்கள் மனசில் ஏதாவது தீர்வு வச்சுருக்கீங்களா? ஆ, இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கே. இது நல்லா போகும்னு நினைக்கிறேன். இது முன்னாடியும் போகும், பின்னாடியும் போகும், இடது பக்கமும் போகும், வலது பக்கமும் போகும். கலர் கூட நல்லா இருக்கே. புரிஞ்சுது. இது அன்பளிப்பாக நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. எங்கள் இராணுவ வீரர்கள் சுவிட்சர்லாந்தில் போராட்டத்தை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் சொல்லி அனுப்புகிறேன். அப்புறம் அடமானத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் உண்மையிலேயே ராஜதந்திரி தான். இந்த மாதிரி ராஜாக்களை உருவாக்குறதே நீங்கள் தானே. உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, பெரிய கடற்படையும் இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் எங்களை விட நீங்கள் தானே நல்லா செய்கிறீங்க. இன்னும் 50 வருஷத்தில் நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்த இந்த கார் பழைய இரும்பு கடைக்கு போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிற இந்த பொருள் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். இந்தாங்க பிடிங்க. ஓ, தேங்க்யூ. கதவை தர ஓங்ஸோன், சீக்கிரமா கதவை தர. நீ உள்ளே இருக்கன்னு எனக்கு தெரியும். கதவை தர ஓங்ஸோன். சீக்கிரமா கதவை தர.
பண்ணிக்கிட்டு இருக்க ஹங்சான் அவ கீழ போடு கத்தி எங்கிட்ட குடு எங்கிட்ட குடு விடு விடு குடு என்ன பண்ணிட்டு இருக்க நீ சாக கூடாது அவங்க எல்லாரும் சாகுறத நீவோ கண்ணால பார்த்ததே தாங்க முடியல எனக்கு தெரியும் நம்ம தோத்து போயிட்டோம் சாகறதுக்கு நான் கோழல எனக்கு கை வேணும் இத வெறு போனா பரவல இத வெட்டி எரிஞ்சிட்டு எதுக்காக பயப்படுறேன் வெட்டு சீக்கிரம் வேணாம் வேணாம் நம்ம போராட்டம் ஜெயிக்கணும் இந்த வெறல் எனக்கு முக்கியம் இல்ல வெட்டு குழந்தைங்களா இந்த டெலிகிராம்ல என்ன இருக்கு தெரியுமா வாங் ஜாங் உயிரோட தான் இருக்காராம் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான் இருக்கு யார் அவரு பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாரு வாங் ஜாங் ரொம்ப வலிமையான தன்னம்பிக்கை உள்ள மனுஷன் அவனுக்கு சாவே கிடையாது ஹோமர்லி எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்ப என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க ஹோமர்லி எங்க இருக்காரு மிஸ்டர் லீ உங்களை ஒண்ணு கேட்கலாமா எங்க நாட்டு புரட்சியில உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இப்போதைக்கு உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லயே வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த சீன புரட்சி தான் அதுக்கு எங்க புரட்சியை பத்தி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்களே சொல்லுங்க நான் ஒரு காலத்துல டாக்டரா இருந்தேன் எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருக்கேன் இந்த கத்தியால ஆனா அதே நேரத்துல எங்க நாட்டுல மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கஷ்டம்னு சொல்றதை விட வேதனைன்னு சொல்லலாம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் உறுத்துச்சு அவங்க உயிரை காப்பாத்தினாலும் தரமே இல்லாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட காக்கா கூறிய மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அதுக்கும் மேல ஆட்சியாளர்கள் எங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல வெளிநாட்டு ஆதரவு வேற அப்பதான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட நினைச்சேன் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு புரட்சி செஞ்சாதான் முடியும் வா உனக்கு ஒன்னு காட்டுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனால சிச்சுவான்ற இடத்துல நாங்க ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ பாதுகாக்கிறதுக்காக ஊழலாட்சி நடத்துற இந்த சிங் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சோம் அதனாலதான் அந்த சிங் கவர்மெண்ட் ஹூபேயில் இருக்கிற அவங்களோட வீரர்களை சிச்சுவானுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்க ராணுவத்துல எங்களோட உளவாளிகள் இருக்காங்க அது ஹூபே ராணுவமா இருந்தாலும் சரி ஹுனானா இருந்தாலும் சரி ஜாங்ஷுவா இருந்தாலும் சரி இங்க போராட்டத்துல எல்லாரும் உதவ போறாங்க நாங்க நிச்சயமா ஜெயிக்க போறோம் அது மட்டும் இல்ல யாங்ஸி ஆற்றோட தெற்கு பகுதியில இதை விட ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னு என் மனசு சொல்லுது நான் உங்க புரட்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா நானே உங்களை கூப்பிடலாம்னு இருந்தேன் நீங்க இந்த சீன புரட்சியில எங்களோட ராணுவ ஆலோசகரா இருக்கணும் ஆனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது சன் எனக்கு பணம் அவ்வளவு முக்கியம் இல்ல நீங்க தான் முக்கியம் நீங்க தான் சீன குடியரசோட முதல் குடியரசு தலைவரா இருக்கணும் நீங்க கண்டிப்பா ஆவீங்க குன்சாவ் போரில் தோல்வியுற்ற பிறகும் புரட்சி தொடர்ந்தது அரசாங்கம் ரயில் துறையை அடமானம் வைக்க நினைத்ததால் போராட்டம் வெடித்தது சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் புரட்சி மலர்ந்தது உங்க மூணு பேருக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து செயல்பட்டதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறோம் உங்களை இப்போ தூக்கில போட போறோம் மற்றவங்களுக்கு இது பாடமா இருக்கட்டும் ஆளுநரே லிஸ்ட் கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சொல்றத கவனமா கேளுங்க இந்த நிமிஷத்துல இருந்து லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுங்க எல்லாரும் நல்லா கவனிங்க அவங்க உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க இந்த அரசாங்கம் தான் உங்களை பாதுகாக்குது ஆனா அந்த அரசாங்கத்தையே எதிர்க்கிறீங்க சுன்வன் பேச்சை கேட்டா எல்லாருக்கும் இதுதான் முடிவு
அவனை பிடிங்க. உங்க அப்பா அம்மாவை கொல்றதுக்கு சமம். ரெண்டு பேரும் நில்லுங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேரு ஜான், 8th ரெஜிமென்ட் சார். என் பேரு ஜான், 8th ரெஜிமென்ட் சார். ஏயா கத்துறீங்க? பிரச்சனையில இருக்கோம், நிதானம் தான் முக்கியம் சார். என்னது எதிர்க்கிறீங்களா? தூங்கல என்ன வேணும் உங்களுக்கு? என்ன எதிர்க்கிறீங்களா? தம்பி அவசரப்படாத, துப்பாக்கிய கீழே போடு. இந்த போராட்டத்துக்கே நான் தான் தலைவன். இன்னும் எத்தனை பேரடா கொல்லுவீங்க? நீ குடுத்து வச்சிருக்கணும், நான் ஒன்னதான் குறி பாக்குறேன். தம்பி சுடாத, விளையாடாத, என் உயிர் போயிடும். இப்ப சொல்லனா உன்ன எப்ப சொல்றது? காப்பாத்துங்க. அக்டோபர் 10ஆம் தேதி புதிய ராணுவத்தின் புரட்சியாளர்கள் ஊச்சாங்கில் போராட்டத்தை தொடங்கினர். எல்லாரும் கவர்னர் வீட்டை குறி பாருங்க. டாம் நமக்கு சிக்னல் கொடுப்பான், அதுக்கப்புறம் எல்லாரும் கவர்னர் வீட்டை தாக்குங்க. ரெண்டு தனி படையை கூட்டிட்டு போங்க. போய் உடனே என்ன கண்ணை கொண்டு வாங்க. கவர்னர் தப்பிக்க கூடாது, அவரை கொளுத்திடுங்க. சீக்கிரம் 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 வாங்க. எரிபொருள் ஊத்துங்க, வந்த வைங்க. பீரங்கிய தயாரா வைங்க. கவர்னர் மாளிகை டார்கெட் பண்ணுங்க. எல்லா பீரங்கிய தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. அக்டோபர் 11ஆம் தேதி இரவு 8th இன்ஜினியரிங் பெட்டாலியனின் ராணுவம் கவர்னர் மாளிகையை கைப்பற்றியது. நடந்திருக்க முடியும். நீங்க உடனே ஹோங்ஜாங்க்கு தந்தி கொடுங்க. ஹூச்சாங் போராட்டத்தில் அவரை தலைமையத்துக்கு சொல்லுங்க. ஓகே சார். சோன், நான் தயாரா இருக்கேன். நானும் உங்களோட சைனாக்கு வரேன். இல்ல இல்ல இல்ல, நான் முதல்ல யூரோப்புக்கு தான் போறதா இருக்கேன். என்னை விட இந்த போராட்டத்தை ஹோங்ஜாங் நல்லா பார்த்துப்பான். ஏன்? இது எல்லாத்துக்கும் காரணம் சீன அரசாங்கம் வாங்க போற கடன் தான். அதுக்கு எப்படியாவது நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும். சிங் அரசாங்கத்துக்கிட்ட இப்ப காசே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கடன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம புரட்சி தோத்துரும். யூரோப் போய் உடனே தடுத்து சாப்பாடு தயாராகலாம். பரவாயில்ல, விட்டுடு, எனக்கு டைம் இல்லை. அத கீழே வைங்க, நான் வந்து படித்தரேன்.
உங்களுக்கு இது தேவையில்லை. ஊச்சாண்ட நடக்கிறப்போ ரொம்ப ஆபத்தானது. உன்னை தனியா விட்டுட்டு போறதா எனக்கு கவலையா இருக்கு. நீங்க பத்திரமா இருக்க வேண்டாமா? கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது. நிச்சயம் என்ன சாக்க மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். போங்க. என்னாச்சு? அது எப்படி சொல்றது, எனக்கு இப்பதான் தகவலே தெரிஞ்சுது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராணுவம் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே. என்ன நடந்ததுன்னு விஷயத்துக்கு வாங்க, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நாம உடனே கடன் வாங்கி ஆகணும் ராணி. கஜானா மொத்தமும் காலியாயிடுச்சு. உடனே முடிவெடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இத பத்தி எத்தனையோ தடவை பேசியாச்சு, இன்னும் ஏன் கடன் வாங்கல? அதுக்கு ரயில் துறையை அடமானமா கேக்குறாங்க. குடுக்கறதுக்கு நாம ஒத்துக்கிட்டா கடன் உடனே கிடைச்சிடும். இது விஷயமா பேசத்தான். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? ரயில் துறையை அடமானம் வச்சா நம்ம மான மரியாதை போயிடும்னு மக்கள் சொல்றாங்க. போதும், இந்த நாட்டை ஆள்றதே நாம தான். நாம வச்சதுதான் சட்டம். ஜெனரலி, நமக்கு நேரம் இல்ல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அப்படியே நான் உங்களுக்கு கொடுமை பண்ணிட்டேன், ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ராணுவ ஆட்சியை எங்களுக்காக முன்னாடி நின்று நடத்த முடியுமா? முடியாதா? துப்பாக்கி கீழே போடு, போடுங்கறல. நீங்க எங்களை நல்லதா பாத்துக்கிட்டீங்க, அதனாலதான் கேக்குறோம். ராணுவ ஆட்சியை நீங்க தான் நடத்தணும். உங்களுக்குள்ளேயே எவ்வளவோ திறமசாலி இருக்கீங்க, நீங்களே இருக்கலாம்ல. இங்க தலைவரை நாங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப சுன்யாட்சன் வெளிநாட்டுல இருக்காரு, ஹாங்ஜாங் இப்பதான் வந்துட்டு இருக்காரு, அதனால தான் உங்களை கேக்குறோம். லியோன் ஹாங், தலைவரா இருக்க முடியுமா முடியாதா? என் பதவியை நான் ராஜினாமா பண்றேன். உங்களுக்கு எல்லாம் என்னால தலைவனா இருக்கவே முடியாது. நான் திரும்ப வீட்டுக்கு போறேன். உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கங்கய்யா. ரேச்சிங்கும் ஜங்பாவும் தலைமறை வாயிட்டாங்க, ஆனா சிங் அரசாங்க திருப்பி தாக்குச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு செகண்ட் போதும், ஊச்சாங் காணாம போயிடும். ஜெர்மன் கப்பல் இருந்து நம்மளை தாக்குறாங்க. ஏன் ஜெனரல், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எல்லாம் மாட்டி விட்டுட்டு கேள்வியா கேக்குறேன். என் உயிர் போக போகுது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிச்சயமா நாங்க உங்களுக்கு செலவாக்குவோம். நான் தளபதி லியாவுங் ஹாங், அதாவது உங்க மிலிட்டரி கவர்னர். உங்க எல்லாருக்கும் உங்க உயிர் மேல ஆசை இருந்தா தயவு செஞ்சு திரும்பி போயிடுங்க. சொல்றத கேளுங்க. அந்த ஜெர்மனி கப்பலை நோக்கி குறிவைங்க. அது 2400 அடி தூரத்துல இருக்கு. குறி வச்சுட்டோம் சார். குண்ட உள்ள போடுங்க. போடாச்சு சார். வேகமா சுட தயாராகுங்க. ரவுண்ட் 1 வேகமா சுட தயாராயிட்டோம். ஃபயர் ஃபயர். இப்போ 2300 அடி தூரத்துல இருக்கு. வலது பக்கம் திருப்பி குண்ட போடுங்க. 3 பீரங்கிகளை வச்சு ஒண்ணா சுடுங்க. ஃபயர் ஃபயர். சுட்டது போதும். அவசியம் இல்ல, முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாருங்க. வாங்க சீக்கிரம்.
இன்ச்சு அங்க சுட்டு கொண்டுட்டா என்ன ஆகும்? ஒன்னும் ஆக போறதில்ல. வேற யாரையாவது அனுப்புவாங்க. இனிமேதான் போராட்டம் சூடு பிடிக்க போகுது. என்னையா குடுமையை கட் பண்ண போறீங்களா? ஆ சரி. என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தருவேன். ஜெனரல் ஆஃப் வந்திருக்காரு. வாங்க ஆஃப். நாம யாருங்கிறத இந்த புரட்சியாளர்களுக்கும் அவங்களை ஆதரிக்கிறவங்களுக்கும் காட்டணும். நம்ம பேயங் ராணுவத்தோட சக்தியை அவங்களுக்கு புரிய வைக்கணும். எஸ் சார். 500 அடி தூரத்துல இருக்கு குண்டு உள்ள போறீங்க. தயார். ஃபயர். இப்ப எந்த பக்கம் போனோம்? துப்பாக்கி சுடு எங்க அதிகமா இருக்கோ அங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க. கமாண்டர் போய் நம்ம காலாட்படைய தயாரா இருக்க சொல்லு. நம்ம ஆளுங்க ஹாங்காவை கொளுத்துட்டாங்க. இந்த நேரம் அவங்க பயந்து போயிருப்பாங்க. ஆனா அடுத்து நாம என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை புரட்சியாளர்கள் தோத்து போயிட்டாங்கன்னா இங்க சிங்க அரசாங்கம் தான் தொடரும். எதிர்பாராத விதமா புரட்சியாளர்கள் ஜெயிச்சா அவங்க ஆட்சிதான் நடக்கும். ஜெயிக்கிறது யாரா இருந்தாலும் நடக்கிற ஆட்சியில பங்கு நமக்கும் வேணும். சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வர. உங்க ஒட்டுமொத்த ராணுவத்தையும் என் கட்டுப்பாட்டுல விடுங்க. முக்கியமான விஷயம், போர் நடத்துறதுக்கு இருக்கிற நிதி பத்தாதுன்னு நிச்சயம் நாம கடன் வாங்கித்தான் ஆகணும்னு மகாராணி கிட்டையும் இளவரசர்கள் கிட்டையும் போய் சொல்லுங்க. புரட்சியாளர்கள்கிட்ட இப்படி பேசுறத ஜெனரல் லீய தொடர்பு கொள்ளலாமா? ஆனா அவன் ஒன்னும் புரட்சியாளன் இல்லையே. வேற ஒருத்த தேவை. அவனை வச்சு சுன்யாத்சனியும் ஹுங்ஜாங்கையும் நாம தொடர்பு கொள்ளணும். அதுக்கு யார் சரியா இருப்பா? சார் வாங்ஜிங் வந்திருக்கார் சார். வாங்ஜிங் வேயா? பீஜிங் சிறையில எல்லாம் அவர் இருக்கணும். இப்ப நமக்கு அவரோட உதவி தேவை. ஜுவாமிங் சரி சொல்லு, உண்மையாவே புரட்சியாளர்களுக்கு அப்படி என்னதான் வேணுமா?
குடியரசு ஆட்சி வேணும்னு கேக்குறாங்க. குடியரசா? இப்ப ஏன் திடீர்னு அவங்களுக்கு குடியரசு மேல ஆசை? சீனா பின்தங்கிய நாடாயிடுச்சு, அதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வருத்தம். மன்னர் ஆட்சி முறியடிக்கப்பட்டாதான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் குடியரசு நாட்டை தான் விரும்புறாங்க. நம்ம ஆட்சி முறை சரியில்லையா? ஓ, இதுதான் கதையா? சரி, அது இருக்கட்டும். ஒருவேளை சீனா குடியரசு நாடாயிட்டா அதை யார் ஆட்சி செய்வா? அந்த தலைவரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஜோமிங், உன்னை இங்க அவர் வர சொல்றதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சாரு. நீ தான் அவருக்கு எப்படியாவது உதவணும். புரட்சியாளர்களை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். ஏய் ஜோமிங், சுன்வன் என்ன வெளிநாட்டுல இருக்காரு, அதை மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டியே? ஜென்டில்மேன், இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் இனிமேல் புரட்சிக்கு உதவ மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? போ. நீங்க கடன் கொடுத்தா நாடே குட்டிச்சவராயிடும், அதுக்கு பதில் அவங்க உங்களுக்கு என்ன தராங்க? ரயில்வேயா? அது எங்களோட சொத்து. சார், சார், இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது. என் நாட்டோட எதிர்காலத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு சைனீஸ் தான், இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்க அரசாங்கத்துக்கிட்ட எங்க முடிவை பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க கிளம்புங்க. இப்படி சொன்னா எப்படி? என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எங்க இடம்? கத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, அப்புறம் தேவையில்லாம வாட்ச்மேனை கூப்பிட வேண்டிய. சைனால இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மிஸ்டர் சுன்வென், இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்ம நாட்டை விட இவங்களுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மேல கவலை கிடையாது. மிஸ்டர் ஈலியர், இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எங்க சீன நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறது இவர் தான். நீங்க யாரு? டாம் ஆண்ட்ரூ. முட்டா, சீன அரசாங்கத்து சார்பா நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சுன்வென் கூட பேசிருப்பேன். அவன் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் சிங்க அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டான். நாடு பூரா தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி அவன். அவன் ஒரு புரட்சிக்காரன். அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவருக்கு உதவன. மிஸ்டர் ஹீலியர், ஹீலியர், அவன் இங்க வரத்துக்கு முன்னாடி நான் கிளம்பணும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க அமைச்சரே? இப்படி நீங்க பாதியிலே விட்டுட்டு போறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. ஏதோ ப்ராப்ளம் போல. தயவு செய்து போய் உட்காருங்க. வாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அழையா விருந்தாளியா நான் இங்க வந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எப்படி இருந்தாலும் சீன புரட்சியாளர்கள் சார்பா நான் உங்களை ஒண்ணு கேட்டுக்கிறேன். சிங் கவர்மெண்ட்டுக்கு 6 மில்லியன் பவுண்ட் நீங்க கடனா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. சுன்வன், நீ சிங் அரசாங்கத்தோட குடிமகன், எங்க நாட்டை எதிர்த்து பேசக்கூடாது. அது உங்க நாடு இல்ல, நம்ம நாடு. அதுக்காக தான் நான் பேசுறேன். நம்மளோட நாட்டிலேயே உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்ல. நான் சீன மக்கள் சார்பா பேச வந்திருக்கேன். நான் சீன புரட்சியாளர்களோட தலைவர்ன்ற முறையில உங்கள்ட்ட பேச போறேன். டாக்டர் சுன், இவ்வளவு முக்கியமான கான்ட்ராக்டை எப்படி எங்களால உடைக்க முடியும்? மிஸ்டர் தாம்சன், இது வெறும் பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் டீல். நீங்க மட்டும் கடனை கொடுத்தீங்கன்னா போக போறது எங்க நாட்டோட மானமும் கௌரவமும் தான். மிஸ்டர் சுன், எங்க ஜெர்மன் வங்கிகள்ல பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்க உள்நாட்டு பிரச்சனைகளை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல, புரியுதா? உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சு நான் கேக்குறேன். ஒவ்வொரு தடவையும் சிங்க அரசாங்கம் எங்க மேல தாக்குதல் நடத்தினா அதுக்கு உங்களோட பணம் தான் மூலதனமா இருக்கு. நீங்க கொடுக்க போற பணத்தை வச்சு கோயிலா கட்ட போறாங்க, ஆயுதங்கள் வாங்குவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ரயில் துறையை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த கடன் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். மிஸ்டர் சுன், உங்க நாட்டுக்கு போயிருக்கிற எங்க அமைச்சரும் இந்த தகவலை அவரே உறுதி செஞ்சிருக்காரு. சார் பியூக்கானன், அநேகமா அவங்க மிஸ்டர் ஜோர்டானே ஏமாத்திருப்பாங்க. இந்த பணம் அவங்க கைக்கு போச்சுன்னா அதை வச்சு அவங்க ஆயுதங்கள் வாங்குவாங்க, எங்க புரட்சியை அழிச்சிருவாங்க. சுன்வன், மறுபடியும் நான் எச்சரிக்கை பண்றேன், சிங்க அரசாங்கத்தை இங்க அவமானப்படுத்தாத. மினிஸ்டர் டேங், நீங்க எங்களை பத்தி புரிஞ்சுக்கல. உங்க எல்லாரையும் அழிச்சாவது எங்க நாட்டை காப்பாத்துவோம். அமைச்சர் டேங், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ வீட்டுக்கு போ.
இப்ப என்ன பண்ண போறீங்க சொன்னியாச்சன்? நிச்சயமா புரட்சியில ஜெயிக்க போறோம். அப்பதான் நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும். எத்தனையோ இளைஞர்கள் நாட்டுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. அவங்க தியாகத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வேணும். Thank you.
ஜெனரல் வாஃபு வந்திருக்காரு. ஜெனரல், அந்நியாங்க நாங்கள் பிடிச்சிட்டோம், தொடர்ந்து சண்டை போடணுமா? அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல சிங்கார சங்கத்துக்கிட்ட இருந்து காசை வாங்குவோம், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். இதில் எழுதியிருக்கிறது படிக்க தெரியல, படிச்சு பாரு. மெதுவா சண்டை போடுங்க, பொறுத்திருந்து பாருங்களா. ஆனா இதுல நான் உடனே பெய்ஜிங்க்கு போனோம், மகாராணி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பொண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஒருவேளை மகாராணி கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா சண்டையை நிறுத்திடுவோம். சுலபமா அவங்களை தோக்கடிச்சிடலாம் தான் நினைச்சோம். ஆனா சுன்யாசனோட போராளிகள் ரொம்ப அருமையா சண்டை போடுறாங்க. வீரர்களுக்கு தேவையான சாப்பாடு ஆயுதங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு மகாராணி. அதனால ஷிகாய் சொல்லுங்க மகாராணி. எவ்வளவு வேணும் அத சொல்லு. ஒரு 12 மில்லியன் பவுண்ட் தங்கம் கொடுத்தீங்கன்னா அது போதும். ஒரு சில மாசத்துக்குள்ளேயே அவங்களை எப்படியாவது தோக்கடிச்சிருவோம் மகாராணி. ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, புரட்சியாளர்கள் கிட்ட நம்ம சமாதானமா தான் போய் ஆகணும். என்ன தைரியம் உனக்கு? சமாதானமா போனா நம்ம அரசாங்கமே அழிஞ்சிரும். எங்க கிட்ட ஆயுதங்களும் இல்ல, சாப்பாடும் இல்ல, எப்படி நாங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்ன நடந்தாலும் சரி, நாங்க சமாதானமா போக முடியாது. இந்த அரசாங்கத்து மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க சொத்தெல்லாம் வித்து எங்க கிட்ட காசு கொடுங்க, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். அதான் உங்ககிட்ட காசு கொட்டி கிடக்குது, அப்புறம் என்ன? யான் சிகாய் மகாராணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும், பணம் இருந்தால் தானே அவங்களாலேயும் எதுவும் செய்ய முடியும். நீ குறுக்க பூந்து கடனே கிடைக்காத அளவுக்கு பண்ணதுனால இப்போ சீனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? உன்னை உடனடியா கொல்ல சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. என்ன சாக அடிச்சு அதுவும் அங்க இருக்க அந்த மாதிரி படமா மாட்ட போறீங்களா என்ன? உன்னை கொல்றது என் நோக்கம் இல்ல, இருந்தாலும் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். நான் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டா உன்னை நான் விட்டுடுறேன். நம்ம ரெண்டு பேருக்குமே 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 50 வயசுல தான் வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிஞ்சு போன்னு கன்ஃபியூஷியஸ் சொல்லியிருக்காரு. அதே கன்ஃபியூஷியஸ் 40 வயசுல மனசு அலைப்பாயாம நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன் என்ன கொல்ல மாட்டேன்னு தெரியும், உனக்கு குழந்தைங்க இருக்காங்க. உனக்கே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட அரசாங்கமே உன் குழந்தைங்களை கொன்னுடும். நம்ம நாடு வலிமையானதா மாறணும், நம்ம குழந்தைங்களுக்காக அதை நம்ம செய்யணும். நீ கிளம்பலாம், இனிமே என் கண்ணில் பற்றாத. ஜோரன், என்னோட புது வீட்டுக்கு வர மொத விருந்தாலியே நீங்க தான். பெய்ஜிங்க்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கலாம். நிச்சயமா, இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு போற மாதிரியே இல்ல. தெற்கு பகுதியில நிலைமை எப்படி இருக்கு? சுன்வென்னும் ஹுவாங்ஜாங்கும் கொடுக்கற தொல்லை தாங்க முடியல. நீங்க ஊச்சாங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் சண்டை போடுறதை நிறுத்திட்டீங்களே, அது ஏன்னு எனக்கு புரியுது. உங்க கஜானா காலி ஆயிடுச்சு, ஆட்சியும் கைமாறு போகுது. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கும் புரட்சியாளர்களுக்கும் நடக்கிற போர்ல நீங்க விளையாடுறீங்க. அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? என் நிலைமையில இருந்து தான் நீங்களும் அதை தானே பண்ணிருப்பீங்க. நீங்க உண்மையாவே பெரிய புத்திசாலி தான். ஆனா புரட்சியாளர்கள் கிட்ட பேசத்தான் ஒரு ஆள் தேவை. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. உங்க சார்பா நான் புரட்சியாளர்கள் கிட்ட பேசணும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆ
புரட்சியாளர்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் உங்களுக்கு வழி பண்ணி தரேன். ஆனா சண்டை தொடர்றது யாருக்குமே நல்லதில்லை. நம்ம கையில கண்டிப்பா அதிகாரம் இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு லாபம். பிரிட்டன் நாட்டு சார்பா சைனாவில் எங்க வேலையை பார்த்துக்க ஒரு ஆள் தேவை, என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன, உங்க வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்ன தயவு செஞ்சு பேச விடுங்க. ஹெக்கேங்க நான் தான் ஷாங்காய்க்கு அனுப்புனேன். ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அவர் அங்கிருந்து கண்காணிப்பாருன்னு தான் அவர் அனுப்பிச்சேன். ஊச்சாங் போராட்டத்தால தான் இந்த உலகமே நம்மள திரும்பி பார்த்துச்சு. இதுவும் முக்கியமான விஷயம் தானே. நான்சிங்க தாக்க முடியும், ஆனா ஊச்சாங்க காப்பாத்த முடியாதா? ஊச்சாங்ல எதிரிகள் ராணுவமும் தயாரா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வீரர்களும் பலமா அடிபட்டு இருக்காங்க. நான்சிங் தான் இப்ப பலவீனமா இருக்கு. நாம அதை தாக்கும். முதல்ல நான்சிங்க கைப்பற்றுவோம், அதுக்கப்புறம் ஊச்சாங்க பிடிப்போம். இது நாம எல்லாருமே கலந்து பேசி எடுத்த முடிவு. இது அமல்படுத்தி ஆகணும். சரி, என்னமோ சொல்ற, அப்படியே செய்வோம். ஆனா என்னால ஷாங்காய்க்கெல்லாம் போக முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்க கூட இவ்வளவு தூரம் போராடினதே பெரிய விஷயம். அதனால நான் இங்கேயே இருந்து இந்த இடத்த பாத்துக்கிறேன். கவர்னர் லீ, இதுவரைக்கும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. இனி போராட்டத்தை நாங்களே பாத்துக்கிறோம். மறந்துடுங்க, ஒண்ணுல ஒண்ணுல. இப்ப நான் வெட்ட போறேன், ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. என்ன பாருங்க, நிறுத்து போது, நிறுத்து, செத்துட்டாரு. வாங்க தூக்கிட்டு போங்க. அடிக்கடி சொல்லுவீங்களே, ஒரு தடவை தோத்தா என்ன, இன்னொரு தடவை ஜெயிக்க முடியாதா என்ன? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான முட்டாள், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. அப்படியா? இந்த. Thank you sir. வணக்கம் மிஸ்டர் சன், நான் உடனடியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிச்சாகணும். இந்த நாட்டில இருந்து சிங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கறதா இருந்த கடனை கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்க போராட்டத்துக்கு இது உதவியா இருக்கும். புரட்சினா எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. உங்க எல்லாருக்குமே புரட்சினா உங்க வாழ்க்கையை விட உங்க உயிரை விட முக்கியமானது. அதான் எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அநேகமா நீங்க இதை படிக்கும்போது நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்களும் உங்க போராட்டமும் வெற்றி அடையணும்னு, இல்ல நம்ம போராட்டம் வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். காட்சன், நீ எங்க இருக்க தெரியலையே. இது எங்க இருக்க பாரு. Thank you.
முதல்ல உன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு என் ட்ரெஸ்ஸை போட்டுக்க. இது நம்ம ராணுவத்தோட யூனிஃபார்ம். யாட்சன், யாட்சன், பெண்களின் எங்க கூட வா. யாட்சன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இல்லையே? செகண்ட் கிளாஸ்ல பாத்தியா? அங்கேயும் இல்ல. ஏ உயிரியோ ஒரு தடவை இதுதான் காப்பாத்துச்சு. வாங்ஜோங், உன் கையே போராட்டத்துக்கு காணிக்கையா கொடுத்துட்டேன். வருத்தப்படாத. உங்களுக்காக மொத்த கப்பலையும் தேடிட்டு வரான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க போலாம். யாட்சன், உங்க வரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். உனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம நாட்டுக்கு வரும்போது நீங்க கப்பல் ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு என் நாட்டுக்கு திரும்ப வரேன், எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் சோன், நீங்க நிறைய நிதி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பணத்தை நான் கொண்டு வரல, நம்ம புரட்சிக்கு தேவையான நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த புரட்சியோட அடிப்படை நோக்கம் என்ன? மன்னர் ஆட்சியை முறியடிச்சு மக்கள் ஆட்சியை கொண்டு வரதுதான் இந்த புரட்சியோட நோக்கம். மிஸ்டர் சோன், ஐரோப்பிய நாடுகளோட வங்கிகள் கிட்ட அப்படி என்னதான் சொன்னீங்க? சிங் அரசாங்கத்தை நம்பாதீங்க, சீன மக்களான எங்களை நம்புங்கன்னு சொன்னேன். சீன நாட்டோட எதிர்காலமே எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொன்னேன். சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களாமே, அத பத்தி என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சைனா குடியரசு நாடா மாறுற வரைக்கும் பேச்சுக்கு இடம் இல்ல. எங்க முடிவை சொல்றோம், மன்னராட்சி முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இல்ல. எங்க முடிவையும் சொல்றோம், மன்னராட்சி தொடர்ந்து நடைபெறும். இத நாங்க கொடுக்கற குடும்ப விருந்தா நினைச்சுக்கோங்க. நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசிதான் பாத்தீங்க, ஆனா அவங்க தான் பிடிவாதமா ஒத்துக்கல. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சுன்வெண்ணை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஜாங் சொல்லியிருக்காரு, சைனாவோட எதிர்காலம் சுன் கையில தான் இருக்குன்னு. நம்ம நாட்டை மீட்டு மறுபடியும் வளமான நாடா மாத்தக்கூடியவர். யாசாக்கிய பொறுத்த வரைக்கும் சைனாவை காப்பாற்ற போற ஹீரோவே சுன்வென் தான். சண்டை போட்டதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்கோம். ஹோம் ஜாங், மறுபடியும் போர் ஆரம்பிச்சா நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம கிட்ட காசு சுத்தமா இல்ல, தன்னம்பிக்கையும் கம்மியா இருக்கு. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. எப்படி சண்டை போட முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல. இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது கூட நம்ம கிட்ட ஒண்ணு இல்லதான். இப்ப நாட்டுல பாதி நம்ம கிட்ட இல்ல. யான்சிக்காய்க்கு வெளிநாட்டு ஆதரவு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டு சீனர்கள் எல்லாம் நம்ம சீக்கிரம் அரசாங்கத்தை உருவாக்குவோம் நம்புறாங்க. எனக்கு என்னவோ நம்ம அவசரப்படாம பொறுமையா இருக்கணும்னு தோணுது. அவன் மன்னராட்சியை முறியடிக்க 100 வருஷம் எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க முடியுமா? உடனே பேசி இப்பவே மன்னராட்சியை முறியடிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவர் முறியடிச்சிட்டாருன்னா அவர் தான் குடியரசு தலைவரா? அப்படியே அவர் மன்னராட்சியை முறியடிச்சாலோ அந்த பதவிக்கு அவர் தகுதி இல்லாதவர். அப்படி சொல்ல முடியாது. மன்னராட்சியை முறியடிச்சார்னா அவரே தலைவரா இருந்துட்டு போட்டோம் என்ன? அப்புறம் எதுக்காக தேவையில்லாம எலெக்ஷன் நடத்துறோம்? நல்ல கேள்வி. குடியரசோட அடையாளமே எலெக்ஷன்ஸ் தான். முதல்ல
நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே குடியரசு முறையில் அமல்படுத்தணும். காட்டை வெட்டி ரோடு போடுற மாதிரி. அப்படி செஞ்சாதான் இந்த புரட்சி இதோட நிக்காம தொடர முடியும். எதிர்காலத்துல சைனா நிச்சயம் பெரிய வல்லரசா. போங்க, எல்லாரும் சோத்துக்கிட்ட போங்க, சீக்கிரம் போங்க. அவனை விடுங்க. உன்ன அனுப்புனது யாரு? சுன்மன் ஒரு துரோகி, அவன் ஒரு ஊழல் பெருச்சாளி. அவனெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்களை ஏமாத்திருவா. அவனை உடனடியா சுட்டு கொல்லுங்க. மக்கள் எல்லாரையும் குழப்பறவன். அவனை நம்ம மன்னிக்கவே கூடாது. உடனடியா எல்லாரும் அவனை கொன்னுடுங்க. பேசி பிரயோஜனம் இல்ல. இவன் அனுப்புறது யாருன்னு கண்டுபிடிங்க. சரி சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி December 27 17 மாநிலங்களை சேர்ந்தவங்க ஒன்னா கலந்து பேசி உருவாக்கின சட்டமைப்பு படிவம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைய அமுல்படுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு December 29 17 மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு ஓட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. 3/2 ஓட்டு யாருக்கு விழுதோ அவர்தான் குடியரசுத் தலைவர். நம்ம நாட்டோட எதிர்காலத்தை கருதி எல்லாரும் நல்ல குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஹோமர், சுன், இங்க என்ன பண்றீங்க நீங்க? பல 1000 வருஷங்களா சீனாவோட வரலாற்றுல பொதுமக்களால நம்ம அரசாங்கத்தோட தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அதுக்காக தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். 1000 வருஷமா கஷ்டப்பட்டது இப்பதான் நடந்திருக்கு. நினைச்சத சாதிச்சிட்டோம். ஹோமர், நீ எப்ப இங்க வந்த? நீ இங்க வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்போ அவையின் தலைவருங்கிற முறையில நான் போயாகணும். தேர்தல் முடிவுகளை நான் அறிவிக்க போறேன். நம்ம சீன நாட்டோட குடியரசு தலைவர் டாக்டர் சுன். உங்க பேர் தான் சொல்லிருக்காங்க. நான் தான் சொன்னல சீன நாட்டோட முதல் குடியரசு தலைவர் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. அவன் சுயநலமே இல்லாதவன். என்னை ஏமாத்திட்டே. என் மூஞ்சில கரியல்லி பூசிட்டாங்க. இந்தாங்க சார். நீ ஒருத்தர் நல்லா கேட்டுக்க. எல்லாரும் குடியரசு ஆட்சியை எதிர்க்கிறதா உடனடியா எல்லாருக்கும் தந்தி அனுப்பு. இந்த குடியரசு ஆட்சியை ஏற்படுத்த உதவியா இருந்த டாங் ஷாய் இனிமே பேச்சுவார்த்தைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லு. எஸ் சார். ஊத்திங் ஃபாங்க்கு தந்தி அனுப்பிடு. அவங்க உருவாக்கி இருக்கிற குடியரசையும் சுன்வெண்ணையும் நான் அங்கீகரிக்கலன்னு சொல்லு. ஓகே சார். சிங் மன்னராட்சியை நான் முறியடிச்சே தீருவேன். சீன குடியரச வல்லரசாக்க இறுதி வரைக்கும் நான் பாடுபடுறேன். மக்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நீங்க சொல்றத நான் கேட்பேன். சாங் அவரோட படைகளை சுசோயை சுத்தி வச்சிருக்காரு. சிங் அரசாங்கத்தை முறியடிக்கிற வரைக்கும், நாட்டுல அமைதி திரும்புற வரைக்கும், சைனா உலக அளவுல பெரிய நாடா நிமிர்ந்து நிக்கிற வரைக்கும் நீங்க சொல்றத கேட்பேன். அது நடந்த அப்புறம் நானே என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். இது சீன மக்களுக்கு நான் கொடுக்கிற சத்திய பிரமாணம். இப்பதான் குடியரசு தலைவராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பேச ஆசைப்படுறேன். இந்த நாள்ல சீன குடியரசு உருவாயிடுச்சு. ஆனா சிங் அரசாங்கமும் இருக்கு. அதுதான் பிரச்சனையே. மன்னராட்சியை வேரோடு அழிக்கலனா நம்ம புரட்சிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க உத்தரவு கொடுத்தா நம்ம நாட்டுக்காக சிங் அரசாங்கத்தை வேரோடு முறியடிக்கிறவங்களுக்கு என்னோட பதவியை நான் விட்டுத்தர முடிவு செஞ்சிருக்கேன்.
எலெக்ஷன் வேணான்னு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன். பீஜிங் ராணுவம் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா போர் நடக்கிறது உறுதி. நவீன ஆயுதங்களோட வந்துட்டு இருக்காங்களா? அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் மிஸ்டர் சுன். இந்த மாதிரி நிலைமையில நான் ஒண்ணு சொல்லலாமா? நான் சொல்றது என்னன்னு கேளுங்களேன். யுவான் ஷிகாய் மன்னராட்சியை ஒழிக்கிற வரைக்கும் யாட்சன் பதவி விலக மாட்டேன். ஏன் அவருக்கு பதவி மேல அவ்வளவு ஆசையா? வார்த்தை அளந்து பேசி. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல தெரியுமா? அவர் சுயநலவாதி இல்லனா நான் சொல்றதை கேட்க வேண்டியதானே? இதெல்லாம் உனக்கு புரியாது. நம்பிக்கை, தியாகம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? எங்களுக்கெல்லாம் ஒரே பயம்தான். நம்மளுக்கும் அவங்களுக்கும் பலமான போர் ஆரம்பிச்சிருமோன்னு தான் இப்ப பயமா இருக்கு. அப்படியே போர் ஆரம்பிச்சாலும் கடைசி வரைக்கும் போராடுவோம். வாங் ஜாங் நில்லுங்க. ஏன் கூட கூட பேசுற? சொல்றது யாரும் புரிஞ்சுக்கல. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன். எங்கிட்டயே அது வெளிப்படையா பேசினா நல்லா இருக்கும். கதவெல்லாம் ஒன்னும் சாத்த வேண்டாம். இப்ப சொல்ல வேண்டியதை சொல்லு. யுவான் ஷிகாய் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணுமா? அதை தவிர வேற வழி இல்ல. மன்னராட்சியை முறியடிக்க அவனால மட்டும்தான் முடியும். நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்காக அரசியல் இப்படி விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல. இது மக்களாட்சி, பதவியை யாருக்கும் கைமாற்ற முடியாது. ஜாட்சன், தனிப்பட்ட முறையில நீயா எந்த முடிவும் எடுக்க முடியாது. வாங்ஜாங், என்ன சொல்ல வர நீ? உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கா? எனக்கும் அரசியல் புரியாதுன்னு சொல்றீங்க? யுவான் ஷிகாயை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வாங்ஜாங், அது இளைஞர்கள் அவன் எப்படி துடிக்க துடிக்க கொன்னான்னு நான் என் கண்ணாலயே பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குடியரசுக்கே அவன் எதிரியா மாறலாம். அவனை நம்ப முடியாது. அவன் ஒரு தேச துரோகி. நாம இங்க தான் இருக்க போறோம். இங்க வந்தப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததும் அந்த கோவம் எல்லாம் பறந்துருச்சு. இப்போ நம்ம குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன். வாங்ஜாங், இந்த ஓவியத்தை சீக்கிரம் வரைஞ்சிருவாங்க. ஆனா எனக்கு தான் இந்த ஓவியத்தை எங்க மாட்டுறதுன்னு குழப்பமா இருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சார்பா ஒரு அறிக்கையை விடுங்க. மன்னர் பதவி இறங்கலைன்னா போர் மறுபடியும் ஆரம்பிக்கும்னு. யார் குறுக்க வந்தாலும் யார் எதிர்த்தாலும் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லுங்க. பொறுமையா இருந்தது போதும், போர் ஆரம்பிக்கலாம். போர் ஆரம்பிச்சா ராணுவத்துக்கு நானே தலைமை தாங்குறேன். எங்க தெரியும்?
சொல்லுங்க மகாராணி. யான்ஷிகாய் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனும் அவங்க ஆளுதான். நான் அவனை தப்பா எடை போட்டுட்டேன். இந்த நொடியில இருந்து அவன் நம்மளோட பிரதம மந்திரி கிடையாது. சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா அது மட்டும் பத்தாது, நிச்சயமா பத்தாது. பதிலு சொல்லாம போருக்கும் வராம இழுத்தடிக்கிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். இன்னும் எதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க? நம்ம தோத்துருவோம்னு நினைச்சிட்டாங்களா அவங்க? என்னாச்சு மிஸ்டர் சுன்? சுன் சொல்லுங்க. என்ன இது? உடனே ஒரு டெலிகிராம் அனுப்புங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம கட்சியோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா? மகாராணிக்கு என் வணக்கம். வடகிழக்கு பகுதியிலையும் ஜின்ஜாங்லையும் திபெட்லையும் நம்ம ஆளுங்களே நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க. குவாஜாங் செரி உட்பட 43 தளபதிகள் குடியரசு ஆட்சிக்கு ஆதரவு அறிக்க விட்டுருக்காங்க. இதை தவிர வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல்லுங்க. மன்னிச்சிருங்க மகாராணி, நாங்க எல்லாரும் இந்த நாட்டு பிரஜைகள் தான். எங்களுக்கு குடியரசு தேவையில்லை. மனச தளர விடாம தைரியமா இருங்க. நான் தைரியமா தான் இருக்கேன். இதெல்லாம் பண்ணது யான்ஷிகாய்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே அவன் செஞ்ச துரோகத்துக்கு மன்னிச்சு விட்டாச்சு. ஆனா இந்த தடவை நிச்சயமா அவனை விட கூடாது. அவன் குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம், கடைசியில நமக்கே துரோகம் செஞ்சிட்டான். நீங்க மட்டும் பதவி விலகலனா புரட்சியாளர்களோட அவன் செஞ்ச ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாம போயிடும். அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். ஆனா நாங்க இருக்கிற வரைக்கும் சிங்க அரசாங்கம் வீழ்த்தப்படாம பாத்துப்போ. என் முன்னோர்கள் கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ மற்ற நாடுகள் நம்மளை தாக்குறாங்க, புரட்சியாளர்கள் எதிர்க்கிறாங்க, எங்க அமைச்சர்களும் ஊழல் பண்றாங்க. எது பண்ணாலும் அதுல கண்டிப்பா சுயநலம் இருக்கு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எல்லாரும் தோத்து போயிட்டோம்.
ஆனா சுன்வன் பரவாயில்ல, ஒரு வகையில நல்ல மனுஷன்தான். அவர் படை அனுப்பவே இல்லை, எங்களை உயிரோடு விட்டுடுவாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா உயிர் சதம் ஏற்படக்கூடாது. குடியரசு ஆயிட்டு இருந்த சீனால தேவையில்லாம ரத்தம் சிந்த வேண்டாம். கோட்டையை மூடுங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் ஆயிடுச்சுல, ஆரம்பிக்கலாமா? ஏய் இரு, முதல்ல போட்டோ எடுத்துக்கலாம். குடியரசு தலைவரே, கொஞ்சம் வேற போஸ் கொடுங்க. இது எப்படி இருக்க? யாரும் என்ன நெருங்காம பாத்துக்க. ஏன்னா நான் இப்ப குடியரசு தலைவனாக போறேன், எல்லாரும் என் கிட்ட வந்தா நல்லா இருக்காது. அதுலயே இது வரலாற்று சிறப்புமிக்க நாள். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். எல்லாரும் குடியரசு பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா பத்தாது. அந்த குடியரசு ஆட்சிக்கு முக்கிய காரணமான என்ன மாதிரி ஒரு ஆளை போட்டோ பிடிச்சு இந்த உலகம் முழுக்க பிரபலப்படுத்தணும். என்னால நம்பவே முடியல. நான் பதவி விலகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிற ஒரு முக்கியமான விஷயம், புதுசா உருவாகி இருக்கிற எங்களோட நாட்டை நீங்க எல்லாருமே அங்கீகரிச்சாதான் நாங்க வளரவே முடியும். ஒரு சந்தேகம், சிங்க அரச குடும்பத்தினரை என்ன பண்ண போறீங்க? அவங்களும் இந்த சீன குடியரசோட குடிமக்கள் தான். உங்க புரட்சியாளர்கள் கட்சி சார்பா அரச குடும்பத்துக்கு 4 மில்லியன் பவுண்ட் வெள்ளி தரதா சொல்றாங்க. ஆனா நியாயமா அவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்ல. நம்மளாவது கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்கணும். புரட்சி ஜெயிச்சா மன்னர் குடும்பத்தை கொல்லணுமா என்ன? என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? நியாயம்தான், நானும் அதை ஒத்துக்கிறேன். நான் இங்கிலாந்துல இருந்தப்போ மிஸ்டர் ஹீலியர்னு ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், சைனா குடியரசு ஆகிறப்போ அவரை என் நாட்டுக்கு வரவேற்பேன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே சீனா குடியரசு ஆயிடுச்சு, அதை கொண்டாடுவோம். சீனா குடியரசு ஆனதுக்காக. ஜுமீன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, மிஸ்டர் சூன் இதை உனக்காக வச்சிருந்தாராம், இத உன்கிட்ட கொடுக்க சொல்லிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புரட்சியாளர்கள் கட்சியில இருந்து என்ன பார்க்க வந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அவரே எப்பவோ இறந்துட்டாருன்னு. இது உன் அப்பா உனக்காக எழுதின கடிதம். பாரு. அன்புள்ள மனைவிக்கு இந்த லெட்டரை நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க. அவரை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. நேத்து சிங் அரசாங்கம் பதவி இறங்கிட்டாங்க, 2000 வருஷமா நடந்த மன்னர் ஆட்சி முடிஞ்சிருச்சு. எத்தனையோ புரட்சியாளர்கள் தங்களோட உயிரையே இந்த போராட்டத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிப்ரவரி 13, 1912 ஜிம்ஹாய் வருடம் 12ஆம் மாதம் 26ஆம் தேதி நான் வாக்கு கொடுத்த மாதிரி என்னோட பதவியை விட்டு நான் விலகிறேன். இந்த புரட்சிக்காக தான் நம்ம போராடணும். பதவி நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம எல்லாரோட ஒரே நோக்கமும் சீனால குடியரசு ஆட்சி நடக்கணுங்கிறதான். யாருக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா வாழணும் அப்படிங்கறதான். நம்ம உருவாக்குற இந்த சீன குடியரசுல தேசிய ஒருமைப்பாடு, ஜனநாயகம், வாழ்க்கை தரம் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுதான் நம்முடைய 3 கொள்கைகள். புரட்சினா என்னன்னு இன்னைக்கு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, 100 வருஷம் கழிச்சு கூட இதே கேள்வியை கேட்பாங்க. புரட்சிக்காக உயிரை விட்ட முதல் பெண்மணி குயிஜின் சொன்ன மாதிரி,
நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கணும்னா புரட்சியால தான் அதை ஏற்படுத்த முடியும். நமக்காக புரட்சி போர்ல உயிரை விட்ட ஜோமின் அவர் மனைவிக்கு எழுதின லெட்டர்ல புரட்சி நடத்தினாதான் நம்ம நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்லியிருக்காரு. இந்த புரட்சியால தான் மன்னராட்சி முறியடிக்கப்பட்டு குடியரசாட்சி அமுல்படுத்த முடிஞ்சது. இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவும் மன்னராட்சி நடக்காம பார்த்துப்போம். தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும், மக்களோட வேலை வாய்ப்பு பெருகும், வங்கிகள், ரோடுகள், சுரங்கங்கள் இது எல்லாமே பொதுமக்களுக்காக செயல்படும். நம்ம சீன மக்கள் இனமே வலிமையுள்ளதா மாறும். மத்தவங்க நம்ம கிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க. இனி நம்ம யாருக்குமே அடிமை கிடையாது. புரட்சிங்கிறது எந்த இடத்துலனாலும் எந்த நேரத்துலனாலும் யார் மனசுல வேணாலும் உதயமாகலாம். உதயமாகலாம். வெளிநாட்டுக்காரனை பார்த்து பயப்படாதீங்க. இனி மன்னராட்சியே இங்க வேண்டாம். இனி நம்ம நாட்டுல யாருமே ஏழை கிடையாது. கிழக்கு ஆசிய பகுதியில நம்ம தனிப்பெரும் நாடா நிற்போம். இதுதான் இந்த புரட்சிக்கு அர்த்தம்.照亮天堂。